بسم الله الرحمن الرحيم عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார கேள்விகள் என்ற நிகழ்ச்சியில் நேரடி தொலைபேசி கேள்விக்கான பதில்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வருகிற கேள்விகளை நாம் பார்க்கலாம். முதலாவது யார் அழைக்கிறார் என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியில இருந்து முர்ஷிதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? ஜகத் சம்பந்தமா ரெண்டு க்வெஸ்சன் கேக்கணும். ரெண்டு க்வெஸ்சன் கேக்கலாமா? சொல்லுங்க, கேளுங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ ஜகத் வந்து 8 பேருக்கு வந்து கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா? ஆமா. அதுல வந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவது அப்படினு வருது இல்லையா? ஆமா. முதல்ல ஜகாத்துடைய யாருக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்டியல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். ஒரு 8 பிரிவினர்களை அதில் குறிப்பிடுகிறான். 8 பிரிவினர்கள், இன்னம சதகாத்துலில் ஃபுகராயி வல் மசாக்கீனி வல் ஆமிலீன் அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன் வஃபி சபீலில்லாஹி வபினி சபீல். ஒரு 8 பேர். யாரெல்லாம் அதில் சொல்கிறான் அப்படின்னா, ஏழைகள், பரம ஏழைகள், அந்த ஜகாத்து பணத்தை திரட்டுவதற்காக உழைப்பவர்கள், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற, இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகிற நிலையில் இருக்கிற மக்கள், அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி அதற்காக செலவிடப்படுகிற தொகை, கடன்பட்டவர்கள் கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுகிற பொழுது அவர்களுக்கு இந்த பணத்தை செலவிடலாம், அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த பணத்தை செலவிடலாம், வழிப்போக்கர்களுக்கு நாடோடிகளுக்கு அந்த பணத்தை செலவிடலாம்னு ஒரு 8 பேரை அல்லாஹ் பட்டியல் இருக்கிறான். இதில் அவங்களுடைய கேள்வி என்னென்னா, அல்லாஹ்வுடைய பாதைன்னு வருது அப்படின்னா அது என்ன, எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதை என்பது பொதுவாக நாம் எப்படி புரிஞ்சு வச்சுருப்போம், எல்லா நன்மையான காரியங்களும் அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம்னா அது அல்லாஹ்வுடைய பாதை. ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கு பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம் என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை. இது மாதிரி நன்மையான நல்லறத்திற்கு பயன்படுகிற எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை தான் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையோடு முடிச்சிருந்தா மற்றவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும். இப்போ நாம் அல்ல 8 பேரை சொல்லிவிட்டு அதில் அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்கிறோம்னா அதனுடைய பொருள் என்ன? அப்போ அதில் வேறு ஏதோ ஒரு செய்தி இருக்குதுன்னு அர்த்தம். நாம் புரிந்து கொள்கிற அடிப்படையில் நேரடியாக அல்லாஹ்வுடைய பாதை என்று பொதுவான கருத்தில், பொதுவான அர்த்தத்தில் இந்த சொல் பயன்படுத்தப்படவில்லை என்பதை அந்த 8 பிரிவினருக்கு இடையில இது ஒன்றாக வர்றதிலிருந்தே நாம் விளங்கி கொள்ள முடியும். மற்ற பொதுவான நற்காரியங்களை இது குறிப்பிடலை, வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பணியைத்தான் இது குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ளலாம். அது என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதை என்பது குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் பல இடங்களில்
போர்க்களத்திற்கு, இறைவனுடைய பாதையில் போருக்கு போகிறாங்கல்ல, அந்த போருக்கு போகிறது அல்லாஹ்வுடைய பாதை என்ற வார்த்தையில் பயன்படுத்தப்படுகிறது. நிறைய வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துலையும் அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகிறான். போருக்காக வேண்டி இந்த ஜக்காத்துடைய பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் என்பது தான் அதனுடைய அர்த்தம். இதை சரியாக விளங்கி கொள்ளாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுப்படையாக அல்லாஹ்வுடைய பாதை என்றால் நன்மையான பாதை என்று அர்த்தம் வைத்து கொண்டு, நீங்கள் மதரசா கட்டடத்துக்கு உதவி செய்யுங்க, பள்ளிவாச கட்டடத்துக்கு உதவி செய்யுங்க, இப்படியாகவெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, பள்ளிவாச இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஜக்காத்து பணம் கொடுங்கன்றெல்லாம் கேட்குறாங்க. அது மார்க்க அடிப்படையில் தவறு. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பாதை என்று குறிப்பிடப்படும், இங்கே குறிப்பிடப்படுவது இறைவனின் பாதையில் போர் புரிவதை பற்றி குறிப்பிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதற் கேள்வி. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாம் வந்து ஜக்காத்து கொடுக்குறோம், ஆனால் அரசாங்கத்தில் பொதுவாகவே நாம் பணம் சம்பாதிக்கும் பொழுது அந்த சம்பாத்தியத்திற்கு உரிய டேக்ஸை பிடிச்சிக்கிறாங்க, வரி வாங்கிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு நாம் ஆல்ரெடி வரி கட்டிட்ட பிறகு அது இதை விட அதிகமான தொகையாகவே இருக்கிறது. 5% கட்டுறவங்க இருக்கிறாங்க, 10% கட்டுறவங்க இருக்கிறாங்க, 30% கட்டுறவங்க இருக்கிறாங்க. அப்போ இத்தனை சதவீதம் நாம் தான் வரி செலுத்திட்டோமே, அதுக்குள்ளுக்குள்ளே இது ஜக்காத்து அடங்கிடுச்சின்னு எடுத்துக்கொள்ள முடியாதா? மீண்டும் தனியாக ஒரு ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக தனியாக ஜக்காத்து கொடுக்கணும். நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்துகிற வரி என்பது வேறு, அல்லாஹ் விதித்திருக்கிற இந்த கடமை என்பது வேறு. அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த பிரிவினருக்கு பயன்படுத்தப்படுகிற தொகை உங்களுடைய செல்வத்திலிருந்து கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் ஜக்காத்துன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குற தொகை அப்படிப்பட்ட அடிப்படையிலே வாங்கப்படுகிறது, இறை கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லது குறிப்பிட்ட இந்த பிரிவினருக்கு அந்த பணம் போய் சேர்வதற்காகவுமா அது வசூலிக்கப்படுகிறது? அவங்க எல்லாத்துக்குமே ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க, எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்துவாங்க, சம்பளம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க, நாட்டினுடைய எல்லா வகையான நலத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்கன்ற பட்சத்தில் நாம் இதை போய் அதோட ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, உங்களுடைய வருமானத்திலிருந்து 2.5% ஜக்காத்தாக இந்த 8 பிரிவினர்களுக்கு போய் சேருகிற வகையில் நீங்கள் செலவு செய்தாக வேண்டும். அதையும் இதையும் போட்டு இணைத்து குழப்பி கொள்ளக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வியாசர்பாடியிலிருந்து சிக்கந்தர் பேசுகிறேன். சொல்லுங்க பாய், உங்களுடைய கேள்வி என்ன? என்னன்னா, இப்போ மார்க்கத்தில் வந்து பொதுவாகவே கோவப்பட அனுமதி இல்லை. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை கட்டுப்படுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? அதிசி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இப்போ என்ன சந்தேகம்னா, இப்போ சமய ஒரு சாதாரணமாக ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அல்லது தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு தவறு செய்யும் பொழுது அது தப்புன்னும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபம் வரதானே செய்யுது. சரி, அந்த கோபமும் தப்பு தானா? இப்போ நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, அந்த இடத்துல நம்ம கோபம் தான் போடுவோம், என்ன எப்படி ஏமாத்த போச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல. சரி, அதுலேயும் கோவப்படாமல் பொறுத்துக்கிட்டு தான் போகணுமா? அது எப்படி, அது எந்த அளவில் எடுத்துக்கிறது? நல்லது. அதாவது அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கோபம் படுவது என்பது பொதுவாகவே மார்க்கத்தில் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் சில நேரங்களில் சில பேர் நமக்கு தீங்கு இழைக்கும் பொழுது கோபம் வரத்தானே செய்யுது, அப்போ அந்த மாதிரி கோபத்தை என்ன பண்ணுறது, கோபமே படக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. கோபம் என்பது மனித உணர்ச்சிகளில் ஒன்று. 100% கோபத்தை அறுத்து எரிஞ்சிடணும், கோபமே இல்லாமல் ஒரு மனுஷன் ஆயிடணும் என்று மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படவே இல்லை. பொதுவாக நம்ம இன்னும் சொல்ல போனால், தீமைகளை குறித்து சொல்லப்படுகிற வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால், கோபப்படுவதை வலியுறுத்துகிற வகையில், ஆர்வமூட்டுகிற வகையில், கோபம் மனிதனுக்குள்ளே எழ வேண்டும் என்று சொல்லுகிற வகையில் தான் அந்த வசனத்தினுடைய போங்கு எல்லாம் நீ அமைந்திருப்பதை பார்க்கலாம். ரசூலுல்லா கூட சொல்கிறாங்கல்ல, உங்களில் யாராவது தீமையை கண்டால் தனது கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும், அதிகாரத்தை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி அதை போய் நிப்பாட்டணும் அப்படின்னு அது எப்போ வரும்னா, உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் எழுந்தாத்த, இப்படி பண்ணுறாங்களே, அநியாயம் பண்ணுறாங்களே, தப்பு பண்ணுறாங்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலி செய்கிறாங்களே அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் எழுந்தால் தான் அந்த தீமைகளுக்கு எதிராக போய் நிற்போம். அது முடியலை, கைகளால் தடுக்க முடியலையா, நீங்கள் உங்கள் நாவையாவது பயன்படுத்துங்க, போய் பேசவாது செய்யுங்க. இது எல்லாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அவனும் யார் எனக்கு எப்போ கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, யார் என்ன செஞ்சால் எனக்கு என்ன அப்படின்னு அது குறித்த பிரஜையே சிந்தனையே இல்லாமல் இருக்கிறவர்கள் அந்த தீமையை தடுக்க முற்படவே மாட்டாங்க, களத்துக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அப்போ தீமைகளுக்கு எதிராக போர் புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்துமே மனிதன் கோபப்பட வேண்டும் என்பதை மறைமுகமாக அதற்குள்ளே சொல்லி தருகிறது என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ கோபப்படாதீங்கன்னு சொன்னதையும் கோபப்படுங்கன்னு சொன்னதையும் எப்படி முரண்பாடாக எடுத்துக்கிறதா, ரெண்டையும் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டால், ரெண்டையும் ரெண்டு தளத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கோவப்படாதீங்கன்னு வலியுறுத்துனாங்க. கோபத்தை அடக்கிறவனை வீரன் சொன்னாங்க. இன்னம லைச ஷதீது பிசுரா, எதிரியை வீழ்த்துகிறவனை வீரன் இல்லை. இன்னம ஷதீதுல்லதி எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலம், கோபம் வருகிற பொழுது தன்னை கட்டுப்படுத்துகிறவனே வீரனாக இருக்கிறான் அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களே பல கட்டங்களில் கோபப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். கோபத்தோடு மெம்பரின் மீது ஏறினார்கள். ஒரு வறுமை நிறைந்த ஒரு கூட்டம் ஒன்று வந்தது, அதை பார்த்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் சிவக்க மக்கள் மத்தியில் போய் உரை நிகழ்த்தினாங்க. அல்லாஹ்வை அஞ்சுக்குங்க, மறுமைக்காக என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்கன்றதை சிந்திச்சுக்குங்க, அப்படியெல்லாம் குரானுடைய வசனங்களை கொண்டு மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணினாங்க. இந்த இதுவெல்லாம் கோபத்தின் வெளிப்பாடாக நடக்கிறது என்று ஹதீஸ்களில் நாம் பார்க்குறோம். சில தண்டனைகள் கொடுக்குற நேரத்தில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமை காட்டியிருக்கிறார்கள் என்றெல்லாம் அவங்களுடைய வரலாற்றில் நாம் படிக்க முடிகிறது. அப்போது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒருவர் ஒரு தீங்கு செய்கிறார், அந்த தீங்கை பொறுத்த வரைக்கும் இயன்ற வரைக்கும் அதை மன்னிக்க வேண்டும். அதனால் எழுகிற அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். எனக்கு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார், என்ன ஒருத்தர் திட்டாரு, என்ன ஒருத்தர் ஏசிட்டாரு, அல்லது என்னுடைய பணத்தை ஒருத்தர் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த கோபம் கடுமையாக வரும்ல, அதை அப்படி கட்டுப்படுத்தணும். வேணாம், ரொம்ப கோபப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்த்திடக்கூடாது, அவசியம் இல்லாமல் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம ஏன் மன்னிச்சுக்குவோம், அல்லாஹ்காண்டி அதை அலட்சியப்படுத்துவோம், விட்டுருவோம் அப்படின்னு எனக்கு நானே சமாதானப்படுத்தி என்னுடைய கோபத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருகிற வேலைகளை நான் செய்ய வேண்டும். அப்படியே அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்களை நமக்கு வலியுறுத்துகிறான், வல் காலி மீனல் கைல் வல் ஆஃபீனா அனின்னாஸ், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். தவறு செஞ்சிட்டாங்க, அந்த தவறை மன்னிக்கணும். இப்போ மன்னிக்கின்ற மனப்பக்குவம் மேலோங்கும் பொழுது உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கோபம் என்பது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இது எனக்கு தனிப்பட்ட முறையில், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஏற்படக்கூடிய தனிப்பட்ட விளைவுகளுக்கு பாதிப்புகளுக்கு இந்த இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் பிறருக்கு ஒரு தீங்கு நடக்கிறது, சமூகத்திற்கு ஒரு தீங்கு நடக்கிறது, இதனால் ஒரு பெரிய பாதிப்பு மக்கள் மத்தியிலே உண்டாகிவிடும் என்று வருகிற பொழுது அதை அலட்சியப்படுத்தி விட்டு பண்ணா பண்ணிட்டு போகிறாருன்னு இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஏமாத்துறாரு நல்லா தெரியுது, நான் ஏமாந்தனா இல்லையாங்கிறது இல்லை, ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாத்துறார், அப்படி ஏமாற்றும் பொழுது அவர் பாதிக்கப்படுறாருன்னா அதை பார்த்துக்கு நான் வேடிக்கை சும்மா இருக்கக்கூடாது. கோபத்தோடு போய் அந்த ஏமாற்றுதலை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த கோபத்தை மென்று விழுங்குதுல இதில் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், தவறுகள் நடக்கிற பொழுது கோபத்தை விழுங்குது, தெரியாமல் செஞ்சிருவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு வட்டி கப்பை கொண்டு வர்றாரு, அதாவது குழந்தை கொண்டு வருது, மேலே பக்கத்தில் கொண்டு வந்து தர்றதுக்கு பதிலாக கை தவறி மேலே கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்காண்டி பிள்ளைய போட்டு அடிப்பாங்க. இந்த இது வந்து அவருக்கு ஒரு துன்பம் நடந்துருச்சு, அவர் விரும்பத்தகாத ஒரு காரியம் நடந்துருச்சு, அதனால் அவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ என்ன பார்க்கணும், எனக்கு ஒரு கேடு நடந்திருக்குது, ஆனால் அது அறியாமல் நடந்திருக்குது, தெரியாமல் அந்த பிள்ளை மேலே கொட்டிடுச்சு, அதை தவறுதலாக கவனமின்மையினால் அப்படி நடந்திருக்குது, சரி அதை விட்டுருவோம், அலட்சியப்படுத்திடுவோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு காரியம் யோசித்து ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானோடு வந்து என்னை ஏமாற்றி சமூகத்தை ஏமாற்றுகிற காரியங்களில் ஒருவர் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், அப்பொழுது கோபத்தோடு எழுந்து அந்த தீமைகளுக்கு எதிராக போராட வேண்டும். ஏன்னா எனக்கு செய்கிறத நான் சகித்து கொள்ளும் பொழுது அதே போல் இன்னொருவருக்கும் நடக்கிறதுன்னு வச்சுக்குவோம், அப்போ அது அப்படியே பழகி பெருகிக்கிட்டே போகும், தீமைகள் பெருகுவதற்கு காரணமாகிவிடக்கூடாது. கோபத்தை மென்று விழுங்குவது எப்படி இருக்கணும்னு கேட்டால், தீமைகள் வளர்வதற்கு காரணமாக ஆகிவிடாமல் தீமையிலிருந்து அவர்கள் விலகுவதற்கு, ஐயோ இப்படி தப்பு செஞ்சிட்டமே, தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு அவர்களை உணர வைக்கிற வகையில் அது அமைந்திருக்க வேண்டும். தீமைகளை பெருக்குவதற்காக இந்த போதனை சொல்லப்படவில்லை. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் அதனால் ஏற்படுற ரிசல்ட் என்ன, அவர் ஏன் இதை செஞ்சார், எதனால் செஞ்சார், அதனால் ஏற்படுற பாதிப்பு எப்படிப்பட்டது, அதை பிரித்து பார்த்து கோபப்பட வேண்டிய இடங்களையும் கோபத்தை மென்று விழுங்க வேண்டிய இடங்களையும் நாம் ரெண்டாக பகுத்து வைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கோபப்பட்டு குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாம் நாசமாக போயிடும், இல்லாட்டி எதுக்குமே கோபப்படாமல் அது அதே மாதிரி எல்லாம் வீணாகி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். இரண்டையும் இரண்டாக பிரித்து அதனுடைய விளைவுகளை வைத்து யோசித்து, திட்டமிடப்பட்டதா, வேண்டுமென்றே செய்யப்பட்டதா, தவறுதலாக நடந்ததா, அதையெல்லாம் கவனித்து அந்த விஷயத்தில் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு காலர் வர்றாங்க, யாருன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க இப்ராஹிம் பாய், உங்களுடைய கேள்வி என்ன? இப்போ சமீபத்தில் வந்து கடந்த வாரம் புதன்கிழமை மேலாண்மை குழுக்கு வந்து புதிய தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. திடீரென்று இந்த முடியை ஒரு நிர்வாகக்குழு கூட்டி இப்போ மாத்துறதுக்கான அவசியம் இன்னும் பொதுக்குழு நெருங்குற நேரத்தில்
இவர் என்ன கேட்குறாருன்னா, நாம் வந்து கடந்த வாரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம், ஜமாத்துடைய மேலாண்மை குழுவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியானது. அதன் தலைவராக இருந்து வந்த சகோதரர் ஷம்சுல்லாஹார் ரஹ்மானி அவர்கள், அவங்க இடத்துல இப்போ சகோதரர் அப்துல் நாசர் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த மாற்றத்தை அதில் செஞ்சுருக்கிறோம். அதே போல் சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் மேலாண்மை குழுவில் உறுப்பினராக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அந்த தகவலில், அந்த அறிவிப்பில் நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அவருடைய கேள்வி என்னென்னா, ஏன் இப்போ திடீர்னு பொதுக்குழு வர்ற நேரத்தில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேட்குறாங்க. பொதுக்குழு வர நேரத்தில் தானே மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்ய முடியும் எளிதாக, மக்கள் மன்ற அடுத்து ஒப்புதல் வாங்க வேண்டியது இருக்கிறது. ஒப்புதல் வாங்குறதுக்கு பொதுக்குழு நெருக்கத்தில் இருந்துச்சுன்னா பொதுக்குழு உறுப்பினர் இடத்துல உடனே ஒப்புதல் வாங்கி கொள்ளலாம். அல்லது ஒரு நீண்ட காலம் பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறாமல் இருக்கிற ஒரு சூழல் ஏற்படும். சில நேரங்களில் அப்படியும் நாம் செய்வோம், சில நிர்வாக மாற்றங்கள் எல்லாம் தேவைக்கு ஏற்ப எடுத்துவிட்டு அடுத்து வரக்கூடிய பொதுக்குழுவில் நாம் ஒப்புதல் வாங்குவோம். அதுக்கு குறுகிய காலமாக நீண்ட காலமானு பார்க்கறது இல்லை. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது, இப்போ மாற்றம் செஞ்சால் அடுத்து உடனடியாக பொதுக்குழுவில் ஒப்புதலை பெற்றுவிடலாம் என்ற அடிப்படையில் செய்யப்பட்ட திருத்தம். வேறு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அதற்கும் நம்ம காலக்கெடுவெல்லாம் வைத்திருக்கிறோம். மேலாண்மை குழு நிர்வாக குழுவுக்கு என்று எப்படி விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டு பதவி காலம் என்றெல்லாம் வைத்திருக்கிறோமோ, அது மாதிரி அதுவுக்கும் சில நிர்வாக ஒழுங்குகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் பொதுக்குழு வருகிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த மாற்றம் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு காலர் வர்றாங்க, யாருன்னு பார்ப்போம். அப்துல் ரஹ்மான் பேசுறோம் பாய். சொல்லுங்க அப்துல் ரஹ்மான் பாய். இப்ப எனக்கு என்ன கேள்வினா பாய், இந்த கடன் சம்பந்தமா ஒரு கேள்வி இருக்கு பாய். என்ன கேள்வி? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருந்தோம் பாய். சரி, இப்ப நான் வந்து அவர்கிட்ட திரும்ப கடனை இப்ப திரும்ப ஒப்படைக்கும் போது அவர் தந்த காசை விட அதிகமா தரலாம்னு சொல்லி விரும்புறேன். ஏன்னா எனக்கு அவசர காலகட்டத்துல கடனை தந்து உதவி இருக்காரு. சரி, அதனால இப்ப நான் அதிகமா காசு சேர்த்து தரேன்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் வந்து இது வந்து வட்டியில சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது என்ன கேக்குறாருன்னா, இவர் கடன் வாங்கியிருக்கிறாரு, வாங்கிய கடனை கொடுக்கும் பொழுது நமக்கு கஷ்ட காலத்துல ஹெல்ப் பண்ணாரு, கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இவருக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவர் வாங்க மறுக்கிறார். நியாயம் தானே? கொடுத்த பணத்தை விட அதிகமான பணத்தை பெறுவதற்கு பேர் பணத்தை கொடுத்து, அதிக பணத்தை பெற்றால் அதுக்கு பேர் தானே வட்டி ஆகும். அப்படி இது வட்டியாக போயிடும், நான் அப்படி வாங்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? இது சரியா நான் செய்கிறது, சரியா தப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சொல்லுகிற விரும்புகிற அடிப்படையில் தாராளமாக இவர் வாங்கிய கடனை விட அதிகப்படியாக பணத்தை சம்மந்தப்பட்டவருக்கு கொடுக்கலாம், மார்க்கத்தில் அதற்கு தடையில்லை. எப்போ அது வட்டியாகும்னு கேட்டால், இவர் அதை எதிர்பார்த்துருந்து அல்லது அதற்காக ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு, நான் உனக்கு 10,000 ரூபா தர்றேன், ஒரு மாதம் கழித்து திரும்ப தரும்பொழுது 11,000 ரூபாயா தரணும் அப்படின்னு அந்த பிளானிங் அடிப்படையில் ஏற்கனவே திட்டமிட்டு பெற்றால் அது வட்டியாகும். அவர் திட்டமிடலை, அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, அவர் அதை விரும்பவும் இல்லை, ஆனால் வாங்கியவராக மனம் வந்து கொஞ்சம் பணத்தை அதிகம் அளித்து கொடுத்தாருன்னு சொன்னால் இது வட்டி பட்டியலில் வராது. இதுக்கிற சூழலாம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஒருத்தர் இடத்துல ஒரு கடன் வாங்கியிருந்தாங்க, ஒரு ஒட்டக குட்டி ஒன்று கடன் வாங்கியிருந்தாங்க. அதை வாங்கின கடனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் வந்து ரசூலுல்லாஹிட்ட கடுமையாக கேட்குறாரு, கடும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. சஹாபாக்களுக்கு பக்கத்தில் கோபம் வருது, என்ன இப்படி ரசூலுல்லாஹிட்ட கடுமையாக பேசுகிறாரு அப்படின்னு கோவப்படுற நேரத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் கோவப்படாதீங்க, விட்டுருங்க. கடன் கொடுத்தவருக்கு பேசுகிற ரைட்ஸ் இருக்குது, அவர் பேசத்தான் செய்வார். நம்ம தான் கடனை இப்போ திரும்ப செலுத்தணும், அதனால் திரும்ப செலுத்திடுவோம். அவருக்கு ஒட்டகத்தை கொடுத்துருங்க, வாங்கின ஒட்டகத்தை. தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வாங்கின கடன் இல்லை, இது சமூகத்துக்காக வேண்டி ஆட்சி தலைவராக இருந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய கடன் இது. அப்போது கடன் அவருக்கு வாங்கின கடனை அடைக்கிற மாதிரி ஒரு ஒட்டகத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது, இங்கே போய் பைத்துல் மாலில் பார்த்துட்டு வர்றாங்க, ஒட்டகம் பெரிய ஒட்டகம் தான் இருக்குது, அவர்கிட்ட வாங்கினதை விட மதிப்பு மிகுந்த ஒட்டகம், அதுக்கு ஈக்குவலானது தானே கொடுக்கணும், என்ன வாங்கணுமோ அது திரும்ப கொடுத்தா பிரச்சனை இல்லை, அது கொடுக்கறதுக்கு இல்லை, அதை விட சிறந்தது தான் இருக்கிறது. இப்போ வந்து சொல்கிறாங்க அது மாதிரி ஒன்று இல்லையே, என்ன பண்ணுறது? அப்புறம் சொல்லுதா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்ன ஹியாரக்கும் அஹசனுக்கும் கலா அன், உங்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்டால், தனது கடனை
சிறந்த முறையில் நல்ல அழகிய முறையில் யார் அடைக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னாங்க ரசூலுல்லா. அப்போ வாங்கினதை விட கூட தான் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாவே கொடுக்குறாங்க, அதை அங்கீகரிக்கவும் செய்கிறாங்க. அதனால் இது மாதிரி ஒரு சூழல் வந்து தான் கொடு வாங்கியதை விட அதிகம் கொடுக்க வேண்டும் என்று அவராக முன் வந்து ஒன்றை கொடுப்பார் என்று சொன்னால் கொடுப்பதற்கும் அனுமதி இருக்கிறது, கொடுக்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்ளவும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து யாஸ்மின் பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. இல்ல, இப்ப ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதுக்காக சிரமப்படுறாங்க ஒருத்தவங்க. அந்த பெண்ணுக்காக இப்ப நாங்க ஒரு பவுன் வாங்கி கொடுத்துட்டோம், ஜப்பாத்துன்னு நினைச்சிட்டு நாங்க கொடுத்துட்டோம், அது ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதான்னு கேக்குறேன். அப்ப நம்மளுக்கு தான் நகை போறது வரதட்சணையில சேர்ந்ததுன்னு சொல்றோம் இல்லைங்களா, வரதட்சணைக்கு துணை போயிருக்கிறோமா, அதுலதான் பாவம் வந்துருமா? சரி, ஓகே. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கடந்த காலத்துல வரதட்சணை திருமணத்திற்காக வேண்டி உதவி கேட்டு வந்த பொழுது அவளுடைய ஜக்காத்து பணத்திலிருந்து எடுத்து கொடுத்து உதவி செஞ்சுட்டாங்க. பெண்ணுக்கு ஏதோ ஒரு நகை வாங்கி கொடுப்போம், இல்லாத பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் நாம் செஞ்சு விட்டுட்டோம், இந்த ஜக்காத்து கூடுமா, அது ஏற்கப்படுமா, அல்லது தனியாக ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்முடைய நல்லறங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான தர்மங்களில் நம்முடைய எண்ணத்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இன்னமல்ல அமாலு பின்னியாத், உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவீர்கள் அப்படின்னு நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறாங்க, ஒரு மூன்று பேரை பற்றி சொல்லி, ஒருத்தர் தர்மம் செய்ய போகிறாரு, யாருக்கும் தெரியாமல் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாத வகையில் தர்மம் செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் இரவோடு இரவாக கொண்டு போய் தர்மம் செய்யணும்னு முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுத்து இரவில் போய் தர்மம் பண்ணுறாரு, மறுநாள் காலையில் செய்தி தெரிய வருது, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு திருடனுக்கு போய் இவ்வளோ பணத்தை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, தர்மம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஆகா, நம்ம கொண்டு போய் கொடுத்த பணம், ஏன்னா ஆள் தெரியாமல் யாருக்காக கொண்டு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு இரவோடு இரவாக கொடுக்கணும்னு முடிவெடுத்து கொடுக்குற நேரத்தில் நல்லவர் கெட்டவர் பிரித்தறிய தெரியாமல் கொண்டு போய் ஒரு கெட்டவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். இன்னொரு நாள் போய் பார்த்தா ஒரு விபச்சாரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். இந்த மாதிரி மூணு நாளும் மூணு தகாத காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு கொண்டு போய் அவர் கொடுத்துட்டு வந்துட்டார். அப்போ இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவருக்கு அவருடைய எண்ணத்தின்படி அவருக்கு கூலி வழங்கப்பட்டுவிடும். அவர் நோக்கம் அது அல்ல, தீமைக்கு உதவணும் தீயவருக்கு உதவணும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஆனாலும் அவர் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைச்சார், அவருடைய அறியாமையினால் தீமையில் போய் விழுந்துருச்சு, தீயவருக்கு போய் விழுந்துருச்சு, அது அவர் பாதிக்காத அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் கூலி கிடைக்கும் என்ற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் நமக்கு ஒரு விளக்கத்தை தர்றாங்க. அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் நாம் நன்மை என்று நினைத்த ஒரு காரியம் அது. பொதுவாக அறிஞர்கள் பலராலும் நன்மை என்று சில பேரால் சொல்லப்படுகிறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க, அது ஏழைக்கு செய்யப்படுகிற உதவியாகத்தான் மக்கள் மத்தியில் பேசவும் படுகிறது. அப்போ அது அதனுடைய உண்மையை விளங்காமல் ஆழ்ந்து சிந்திக்காமல் அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை பற்றி யோசிக்காமல் ஒரே ஒரு பார்வையை மட்டும் ஏழை பொம்பளைங்க கரையேறிடுவாங்க, அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே கவனத்தில் வைத்து கொண்டு பல பேரும் சொல்லுகிற விஷயங்களையெல்லாம் வைத்து நம்பி அதுதான் சரியான காரியம் நன்மையான காரியம் என்ற கோணத்தில் நாம் உதவி செய்து விட்டோம். அதற்கு செய்திருக்க கூடாது தான். ஆனாலும் அதனால் கடந்த காலத்தில் நடந்துவிட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வட்டியே வாங்கியிருந்தாலும் சரி, தெரியாத காலத்தில் அது மாதிரி வட்டியில் போய் விழுந்திருந்தீங்கன்னா அதனால் நீங்கள் சம்பாதித்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்குன்னு மார்க்கம் சொல்கிறது. ஃபன் தகா பழகுமா செலம், முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, அது முந்தினது அவருக்குரியதுன்ட்டான் அல்லாஹ். அப்போ அந்த மாதிரி நான் பெற்றது தவறான வழியில் நான் பெற்றது அறியாத காலத்தில் பெற்றது என்றால் அது எனக்குரியது என்கிற பொழுது கொடுத்ததும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அது அல்லாஹ் நம்மை மன்னிப்பான், அதை ஜக்காத்தாக எடுத்துக்கொள்வான் என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த வகையிலையும் சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கூடுதலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது, இல்லை நாம் செஞ்சது தவறு அப்படின்னு ரொம்ப உறுத்தல் படுறீங்க அப்படின்னா, அதை சரி செய்வதற்குரிய வாய்ப்போ வசதிகளோ உங்களுக்கு இருந்தால் உறுத்தல் இல்லாத சந்தேகம் இல்லாத இன்னொன்றின் பக்கம் நீங்கள் போயிருங்க. ஏழுமானால் இப்போ நீங்கள் ஜக்காத்தை கொடுங்க. ஏழுமானால் இல்லை, அது கொடுத்தது சரியில்லை, இதுக்கு செஞ்சுருக்க கூடாது, நான் சரியாக தான் செஞ்சுருக்கணும், நல்ல காரியத்துக்கு கொடுத்துருக்கணும், இந்த காரியத்துக்கு கொடுத்ததை ஜக்காத்தை அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்வான்னு எனக்கு தெரியலன்னு மாதிரி உங்களுடைய உள்ளத்தில் உறுத்தல் வந்தால்
ஏன்னா உறுத்தலும் ஒரு வகையில் பாவத்தில் போய் சேரும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால உங்களுடைய உள்ளத்தை அது அரிக்கும் என்று சொன்னால் உங்களால் இயன்றால் அதுக்கு நீங்கள் மாற்று பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அது குறித்து கவலைப்பட தேவையில்லை. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்கள் அதை நிறைவேற்றியிருக்கிறீர்கள். இறைவனிடத்தில் அது ஜகாத்தாக எடுத்துக்கொள்ளப்படும். அறியாமை கடந்த காலத்திலே செய்த காரியங்கள் இறைவனிடத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் நீங்கள் அதை அப்படியே விட்டுவிடலாம். அல்லாஹ்.